தொடருமா பயண தடை ராணுவ தளபதி வெளியிட்டுள்ள தகவல் இலங்கையில் தீவிர சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கையில் திடீர் அதிகரிப்பு இலங்கையில் மீண்டும் திறக்கப்படும் விமான நிலையங்கள் வெளியானது அறிவிப்பு கொழும்பு நட்சத்திர ஹோட்டலில் ரணகளத்திலும் கிளுகிளுப்பு சிக்கினர் இருவர் யாழில் நாமல் பயணம் தொடர்பில் வெடித்தது சர்ச்சை நிரோஸ் எச்சரிக்கை திருகோணமலையில் 42 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கொரோனா தொற்று தொடர்ந்தும் பேராபத்தில் இலங்கை அதிகரிக்கும் தொற்று கொரோனாவை மறந்த திருகோணமலை மக்கள் இலங்கையில் சிங்கள மொழியை நீக்கியதா இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் ஜூன் 7ஆம் திகதிக்கு பிறகு பயண கட்டுப்பாடுகளை நீடிக்க இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என கோவிட் கட்டுப்பாட்டு செயலணியின் பிரதானியும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று நோய் பரவாமல் தடுக்க மே 21 முதல் முழு நாட்டிற்கும் விதிக்கப்பட்ட பயண கட்டுப்பாடுகள் ஜூன் 7ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டிருந்தாலும் அதன் பின்னர் கட்டுப்பாடுகளை நீடிக்க எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. பயண வரம்பை நீடிப்பது குறித்து பல்வேறு வதந்திகள் சமூக மட்டத்திலும் ஊடகங்கள் வாயிலாகவும் பரவி வருகின்றது. பயணத்தடை தொடர்ந்து நீடிப்பது தொடர்பான முடிவு ஜனாதிபதி மற்றும் சுகாதார அதிகாரிகள் அடங்கிய குழுவினால் எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது இந்த வாரம் அதிகரித்துள்ளது என்று சுகாதார சேவைகளின் துணை இயக்குநர் ஜெனரல் டாக்டர் கேமந்தஹிர தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் கொரோனா சிகிச்சை மையங்களின் எண்ணிக்கையும் இந்த வாரத்தில் அதிகரித்துள்ளன என்று கூறியுள்ளார். கடந்த வாரம் 149 கொரோனா மையங்கள் இருந்தன. இந்த வாரம் 168 அதிகரித்துள்ளன. தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை கடந்த வாரம் 60 இருந்ததாகவும் தற்போது அது 70 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நாடு முழுவதிலும் இருந்து நேற்று பாதிக்கப்பட்டு கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 2859 ஆகும். இவர்களில் கொழும்பு மாவட்டத்திலிருந்து அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் 608 பேர் பதிவாகியுள்ளனர். கொழும்பிற்கு அடுத்தபடியாக கம்பஹா மாவட்டத்திலிருந்து அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அனைத்து விமான நிலையங்களும் நாளை முதல் மீள திறக்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டில் கொரோனா பரவல் தீவிரமடைந்ததை அடுத்து வெளிநாட்டு பயணிகள் இலங்கைக்குள் பிரவேசிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. கடந்த மே 21ஆம் திகதி விதிக்கப்பட்ட குறித்த தடை உத்தரவு இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது. இந்த நிலையில் நாளை முதல் வெளிநாட்டு பயணிகள் இலங்கைக்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டிலுள்ள அனைத்து விமான நிலையங்களையும் மீள திறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான சேவைகள் இராஜாங்க அமைச்சர் டிவி சாணக்க தெரிவித்துள்ளார். எனினும் இலங்கை வரும் விமானம் ஒன்றில் வரக்கூடிய ஆகக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை 75 மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவேளை கடந்த சில நாட்களுக்குள் இந்தியாவுக்கு சென்ற பயணிகளுக்கான கட்டுப்பாடுகள் மேலதிக அறிவிப்பு வரும் வரை தொடரும் என்று இலங்கையின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் உபாலி தர்மதாஸ் தெரிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. பிரபல அழகு கலை நிபுணரான சந்திம ஜெயசிங்க மற்றும் நடிகை பியூமி கன்சமாலி ஆகியோர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் இருவரும் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து 10 லட்சம் ரூபா விதமான சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நட்சத்திர ஹோட்டலில் பிறந்தநாள் கொண்டாடிய குற்றச்சாட்டில் பிரபல அழகு கலை நிபுணரான சந்திம ஜெயசிங்க மற்றும் பியூமி கன்சமாலி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனையடுத்து கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் இருவரும் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து 10 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சுகாதார அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு கொண்டிருக்கையில் அரசாங்கம் சுகாதார பொறுப்புணர்வுடன் செயற்படவில்லை என்பதற்கான சிறிய எடுத்துக்காட்டே நேற்றைய தினம் அரசாங்க பிரமுகர்கள் யாழில் தடுப்பூசி ஏற்றும் நிலையங்களில் செயற்பட்ட நடைமுறைகள் காட்டுகின்றன. இவ்வாறான மலின அரசியலை யாரும் செய்யக்கூடாது என
வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நேற்றைய தினம் விளையாட்டுத்துறை அமைச்சரும் பிரதமரின் புதல்வருமான நாமல் ராஜபக்ச பெரும் அதிகாரிகள் கட்சி பிரமுகர்களுடன் வந்து விளையாட்டு மைதானத்தில் செயற்படுவது போன்று செயற்பட்டுள்ளார். தொற்று காலத்தில் சுகாதார விழுமியங்களில் சமூக இடைவெளி என்பது பிரதானமானது. சமூக இடைவெளிகள் பேணப்படாது, செல்ஃபிகள் கூட எடுக்கப்பட்டுள்ளன. தடுப்பூசி நிலையத்தில் பாதுகாப்பாக மக்களுக்கு தடுப்பூசிகளை ஏற்ற வேண்டுமென சுகாதாரத்துறையினர் அர்ப்பணிப்புடன் போராடி கொண்டிருக்கின்றனர். ஆனால் அரசாங்கம் சார் அரசியல்வாதிகள் தடுப்பூசியை நான் கொண்டு வந்தேன், நீ கொண்டு வந்தாயென மோதிக்கொள்கின்றனர். அர்ப்பணிப்புடன் செயற்படும் அதிகாரிகள் வாய் திறக்க முடியாதிருக்கின்றனர். இவ்வாறு மோதுபவர்கள் இலட்சக்கணக்கான மக்களுக்கு மாவட்டத்தில் இன்னும் தடுப்பூசியை செலுத்தப்படவில்லை. மாகாணத்தில் PCR இயந்திரங்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. அவற்றிற்கு சரியான உயர்மட்ட தீர்மானத்தினை எடுத்து நடைமுறைப்படுத்த முடியவில்லை. இலட்சக்கணக்கான மக்களுக்கு மாவட்டத்தினுள் தடுப்பூசி செலுத்த வேண்டியுள்ள நிலையில் அது பற்றி சுகாதார அதிகாரிகளின் வழிநடத்தலில் அரசாங்கத்தின் பிரமுகர்கள் நடவடிக்கை எடுப்பராயின் வரவேற்கத்தக்கது. நாளாந்த முளைத்து உண்ணும் மக்கள் வயிற்றை கட்டிக்கொண்டு வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். அவர்களுக்கு உள்ளூராட்சி மன்றங்களாவது தமது நிதியில் உதவ முற்பட்ட போது ஏலவே அரசாங்கத்தினால் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நாளாந்த முளைத்து வாழும் மக்கள் வயிற்றை கட்டிக்கொண்டு சுகாதார நடைமுறைகளுக்காகவே வீட்டில் இருக்கின்றனர். நாட்டில் பயணத்தடை விதிக்கப்பட்டு எத்தனை நாட்கள், இதுவரையில் வசதியற்ற மக்களுக்கு உணவுப் பொருட்கள் சென்றடையவில்லை. ஆனால் ஆளும் அரசியல் தரப்புகள் மக்களுக்கு ஊசி போடப்படுவதை பார்ப்பதற்காக பறந்து வருகின்றனர் என சுட்டிக்காட்டினார். திருகோணமலை மாவட்டத்தில் 42 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கொரோனா தொற்று இன்று வரை இனம் காணப்பட்டுள்ளதாக திருகோணமலை சுகாதார சேவைகள் பணியகம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை சுகாதார சேவைகள் திணைக்களத்தினால் இன்று காலை 10 மணியளவில் வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் 3363 பேர் இதுவரை COVID-19 தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ள நிலையில், கடந்த மே மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் 30ஆம் தேதி வரை 1922 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்றைய தினமும் சுமார் 2914 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதுடன் சுமார் 39 மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி இலங்கையில் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 183452 அதிகரித்துள்ளது. மேலும் நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றினால் மரணித்தோரின் மொத்த எண்ணிக்கை 1441 அதிகரித்துள்ளது. இன்று காலை திருகோணமலையில் மக்கள் பலர் சமூக இடைவெளியை மறந்து ஒன்று கூடியிருந்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ள நிலையில் பலரும் விசனங்களை முன்வைத்துள்ளனர். கடந்த 36 நாட்களாக தொடர்ந்து முடக்கப்பட்டு உணவிற்காக தவித்துக் கொண்டிருக்கும் பாலையூற்று பூம்புகார் மக்களை நினைத்தாவது மக்கள் அக்கறையுடன் நடந்து கொள்ளுமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் திருகோணமலை மாவட்டத்தை விரைவில் சமூக நிலைக்கு கொண்டு வருவது அங்குள்ள ஒவ்வொருவருடைய கையிலும் தான் உள்ளது என்பதனையும் சுட்டிக்காட்டியுள்ள அவர்கள் சமூக அக்கறையுடன் நடந்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். இன்று காலை திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச செயலகத்திற்கு முன்னால் மக்கள் பலர் சமூக இடைவெளியை மறந்து இவ்வாறு ஒன்று கூடியிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தினுள் பெயர் பலகை தொடர்பில் வெளியான தகவல்கள் உண்மையில்லை என தூதரக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் உள்ள பெயர் பலகையில் சிங்கள மொழி நீக்கப்பட்டுள்ளதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. எனினும் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் உள்ள பெயர் பலகையில் சிங்கள மொழி முன்னரே இடம்பெற்றிருக்கவில்லை என உயர்ஸ்தானிகர் ஆலய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஊடகங்களில் வெளியான தகவல்கள் முற்றிலும் தவறானது என்றும் உயர்ஸ்தானிகர் ஆலய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதேவேளை இலங்கையிலுள்ள இந்திய துணை தூதரகத்திலோ அல்லது உயர்ஸ்தானிகர் ஆலயத்திலோ சிங்கள மொழி பயன்படுத்தப்படவில்லை என்று எமது செய்தி பிரிவிற்கு உயர்ஸ்தானிகர் ஆலய தரப்பினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இவ்வாறு சிங்கள மொழியை புறக்கணித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
தொடருமா பயண தடை ராணுவ தளபதி வெளியிட்டுள்ள தகவல் இலங்கையில் தீவிர சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கையில் திடீர் அதிகரிப்பு இலங்கையில் மீண்டும் திறக்கப்படும் விமான நிலையங்கள் வெளியானது அறிவிப்பு கொழும்பு நட்சத்திர ஹோட்டலில் ரணகளத்திலும் கிளுகிளுப்பு சிக்கினர் இருவர் யாழில் நாமல் பயணம் தொடர்பில் வெடித்தது சர்ச்சை நிரோஸ் எச்சரிக்கை திருகோணமலையில் 42 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கொரோனா தொற்று தொடர்ந்தும் பேராபத்தில் இலங்கை அதிகரிக்கும் தொற்று கொரோனாவை மறந்த திருகோணமலை மக்கள் இலங்கையில் சிங்கள மொழியை நீக்கியதா இந்திய உயர்ஸ்தானிகராலயம்